அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்துல பார்க்கக்கூடிய பகுதி இயல் மூன்றில் இருக்கக்கூடிய செய்யற் பகுதியாகிய புறநானூறு அப்படிங்கிற பகுதி தான். இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்புல நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டதுனால மற்ற நபர்களுக்கு இந்த பகுதி வந்து சேராமையே போயிடும். அதனாலதான் வந்து அந்த பகுதியை நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு காணொலியா நான் கொடுத்துருக்கேன். சரியா, இந்த புறநானூற்று பகுதியினுடைய பாடல் தான். இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர். சரியா, இந்த புறநானூற்று பகுதி பற்றிய குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த புத்தகங்களை வைத்து அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கும்போது ரொம்ப எளிமையா புரிஞ்சிரும். சரியா, அந்த நூல்வெளி குறிப்புகளை நான் இதுலயே கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா, இந்த பாடலுடைய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. இந்த எட்டு தொகை நூல்கள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த எட்டு தொகை நூல்கள் அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களினுடைய தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எட்டு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த தொகை நூல்கள்ல ஒன்றுதான் இந்த புறநானூறு அப்படிங்கிறது. அதில் குறிப்பிடப்பட்ட இந்த பாடல், நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலினுடைய ஆசிரியர் தான் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவர். இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல், அதனாலதான் அந்த பாடலை நான் மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு வகுப்பா நான் கொடுத்துருக்கேன். சரியா, இது வந்து ஏன்னா உங்களுக்கு புரியாம போயிடுச்சு அப்படின்னா இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனதில் பதியாது. சரியா, டை இந்த பாடலுடைய பாவகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல் அப்படிங்கிறதுனால நேரிசை ஆசிரியப்பா தான் இந்த பாடலுடைய பாவகை. சரி, நூல்வெளி பகுதியை நம்ம பார்க்கலாம். முதலாவதா புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது புறநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்ல புறப்பாட்டு அப்படிங்கிறதும் இருக்கு. சரியா, இது வந்து வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறோம். புறம் சார்ந்த கருத்துக்கள் நிறைந்த நானூறு பாடல்களை கொண்டதுனாலதான் இது புற நானூறு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, இது அன்றைய காலகட்ட சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த ஆண்ட மன்னர்களை பற்றியும் அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு, அற்புதமான ஒரு பாடல் பகுதி அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா, அதற்கடுத்து இந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, இவர் வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்தவர், அவர் அதிலிருந்து புலவராக மாறியவர். பெருவழுதி அப்படிங்கிற பெயர்ல நிறைய நபர்கள் வந்து, அரசர்கள் வந்து அன்றைய காலகட்டத்துல இருந்தாங்க. அதில் வந்து இளமை காலத்திலேயே மிகுந்த அறிவுடையவராக இருந்ததுனால இளம் பெருவழுதி அப்படின்னு அவரை வந்து அழைச்சாங்க. பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கடற்செலவு, கடற்பயணத்தின் போது ஒரு கடலில் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது அந்த கடல் அந்த விபத்துல அவர் இறந்துடுறாரு. அதனால பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. என்னன்னு சொன்னாங்க, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு பிற்காலத்தில் வந்தவர்கள் இவரை பற்றி இவரை வந்து இப்படி குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நூல்வெளி பகுதி. அதற்கு மேல வந்து ஒரு பெட்டி செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடுகளாக ஏட்டு சுவடுகளில் இருந்து இந்த புறநானூற்று பாடலை அச்சுப்பதிவில் கொண்டு வந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உவே சாமிநாத ஐயர் தான். சரியா, உவே அவர்கள் தான் 1894 இந்த புறநானூற்று பாடலை அச்சுப்பதிவேற்றினார் அப்படிங்கிறத குறிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புறநானூற்று பாடல் பிற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த மொழிபெயர்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு குறிப்பிடப்படக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர். சரியா, பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் புறநானூறு அப்படிங்கிற அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாக பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் புறநானூற்று பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜி யூ போப் அப்படிங்கிறவரு அவங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் யூக்ளோ போப் அப்படிதான், அதுதான் அவர் தான் அந்த பெயரினுடைய விளக்கம். இவர் வந்து புறநானூற்று பாடல்கள்ல சிலவற்றை மட்டும் எக்ஸாக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல சில பாடல்களை, புறப்பொருள் வெண்பா மாலையிலும் இருந்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றையும் வந்து இவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது வந்து ஜி யூ போப் அவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மேல ஒரு பெட்டி செய்தியாக நம்ம பாக்குறோம். சரியா, இந்த இரண்டு செய்திகளுமே பெட்டி செய்திகள், உவேஸ் அவர்கள் பற்றியதும், அந்த பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் மொழிபெயர்த்ததும், மற்றும் வந்து ஜி யூ போப் மொழிபெயர்த்ததும் பெட்டி செய்திகள். சரியா, நூல்வெளி பகுதி பார்த்துட்டோம், அந்த பெட்டி செய்திகள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடலினுடைய திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவியல், புறப்பொருள் சார்ந்தது பாத்தீங்கன்னா திணைகள், பன்னிரு திணைகள் இருக்கும். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு பன்னிரு திணைகள் இருக்கும். அதுல பொதுவியல் திணையில இப்பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பொதுவியல் திணை அப்படின்னாவே அந்த மற்ற திணைகள்ல, அதாவது வெச்சி முதல் பாடான் திணைகள் வரை சொல்லப்படாத செய்திகள் சொல்லப்பட்ட, அதுதான் என்னது
பொதுவியல் திணை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்படி அதுதான் பொதுவியல் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவியல் திணை, பொதுவான செய்திகள் சொல்லப்படுவது. துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா மக்களுக்கு தேவையான பொருண்மைகளை, இது இப்படி இருக்கணும், இந்த நன்னெறியில நீங்க வாழணும் அப்படிங்கிற பொருண்மைகளை மொழிதல், உங்களுக்கு கொடுத்தல் பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? இந்த இரண்டையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த திணைத்துறை அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திணை அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த ஒரு கதை, கதையில ஒரு பகுதி, ஒரு கதையை நான்கு பகுதிகளா எடுக்கிறீங்க, அதுல ஒரு பகுதி தான் திணை, அதுல ஒரு காட்சி தான் வந்து துறை. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொன்னா அது துறை, திணைத்துறைங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது நான்கு மதிப்பெண்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த பாடல், இந்த பாடல் எதை பற்றி பேசுது, இந்த புறநானூற்று பாடல் எதை பற்றி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் இயங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னா அது இயற்கை இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும், இந்த உலகம் அப்படிங்கிறது மக்கள், இந்த மக்கள் வந்து இன்னும் தங்களுடைய வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் இருப்பதனால்தான் இந்த உலகமானது இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? இளம்பெருவழுதி சொல்லக்கூடியது அதுதான். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நல்ல மனிதர்களால் மட்டும்தான், இன்னைக்கு காலகட்டத்துல மனிதர்கள் சுயநலம் உடையவர்களாக மாறிட்டாங்க, தங்கள் வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப வந்து முக்கியமானது, தங்களுக்கான பொருளை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அது கிடையாது, இது சரியானதல்ல. நல்ல எண்ணங்கள் கொண்ட பிறருக்காக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குன்னு அன்றைய காலகட்டத்திலேயே அவர் சொல்லியிருக்காரு. நானும் இந்த கருத்தை நம்புறேன். சரியா? ஏன்னா நல்ல மனிதர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல கண்டிப்பா அவர்கள் வந்து பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கும் போதோ உறவுகளுக்கு இடையிலும் நிறைய சண்டைகளும் பிணக்குகளும் இருக்கத்தான் செய்யும். அது வந்து இருக்கிறது தான், நண்பர்களுக்கு இடையே இருக்கிறதா, உறவுகளுக்கு இடையே இருக்கிறது தான். இருந்தாலும் நல்ல எண்ணங்களும் அதில் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா ஏத்துக்கணும். சரி, இந்த பாடல் கவனிக்கலாமா? இது மனப்பாட பாடல் பகுதி, நல்லா கவனிங்க, அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களுக்கு மனச பதி. சரி, கவனிங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு, உண்டு, இந்த உலகம் இருக்கு. எதனால அப்படின்னா, உண்டால் அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சரியா? உண்டால், உண்டு, இயங்குது அப்படின்னு சொல்ற. எதனால அப்படின்னா, இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே. அதாவது இந்திரலோகத்தில் ஒரு அமிழ்தம் கொடுக்கப்படும், அது சாதாவரம் பெறக்கூடிய ஒரு அமிழ்தம். சரியா? அதாவது வந்து தேன் மாதிரி இனிப்பு பொருள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேன் கிடைச்சாவே தனியா தான் சாப்பிடுவோம், சரியா? மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த அமிழ்தம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? எவனுக்குமே சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த, நீயா குடிச்சிட்டு அது குடிச்சதுனால ஜீரணமாகாமே நம்ம போயிடும். சரியா? அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்கு. இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும், அது கிடைக்கிறதா இருந்தாலும், சரியா, இனிது என, அது நல்லது, எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்காம, தமிழர் உண்டலும் இளரே, அதனை தனித்து, தமிழர் அப்படின்னா தனித்துன்னு அர்த்தம், அதனை தனித்து உண்டலும் இளரே, அதை தனித்து அவர்கள் உண்ண மாட்டார்கள். இப்படி வரிசைப்படுத்துறாரு, அந்த நற்குணங்களை வரிசைப்படுத்துறாரு. அவர்கள் தனித்து உண்ண மாட்டார்கள் உண்டலும் இளரே. சரியா? முனிவிலர், முனிதல் அப்படின்னா வெறுத்தல், முனிவிலர் அப்படின்னா யாரையும் வெறுக்க மாட்டார்கள், இல்ல அவர் மீதும் அன்பு காட்டும் போது நம்ம ரொம்ப நிம்மதியா வாழலாம், அது உண்மை. சரியா? அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். சரியா? யார் மீதும் வந்து ரொம்ப பெரிய வெறுப்பை காட்டாது, அதுக்காக கோவப்படாம இருக்க முடியாது, கோவப்படுவோம், அது வெறுப்பாக மாறி நீண்ட காலம் இருக்கக்கூடாது. இவர்கள் வந்து வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல. முனிவிலர் அப்படின்னா முனிதல்னா வெறுத்தல், முனிவிலர் அப்படின்னா வெறுத்தல் இல்லாதவர்கள், வெறுப்புங்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்கள். துஞ்சலும் இலர், துஞ்சல் அப்படின்னா சோம்பல், சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் இல்லாதவர்கள். சரியா? துஞ்சல் அப்படின்னா சோம்பல், சோம்பல், சோம்பேறித்தனம், எந்த ஒரு வேலையுமே தொடங்காம தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இல்ல. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான், அவர்கள் இருக்கிறதுனால உலகம் இயங்க போறது கிடையாது. இவர்கள் அந்த இயங்கக்கூடிய, இயங்கக்கூடிய உலகம் இயங்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் இல்லாதவர்கள், துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சு, மற்றவர்கள் அஞ்சக்கூடிய விஷயங்களுக்கு இவங்களும் அஞ்சுவார்கள். சரியா? அது பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க. பேய் பிசாசு சொல்லல, தங்களுடைய பெயருக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க. சரியா? அந்த அஞ்சுவது அஞ்சு, புகழினின் உயிரும் கொடுக்குவர், புகழ் அப்படின்னா உயிரையும் கொடுப்பாங்க. சரியா? புகழ் கிடைக்கிது அப்படின்னா உயிரையும் கொடுப்பாங்க, அதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வீரர்கள்லாம் அன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க, இன்னைக்கும் ராணுவ வீரர்கள் அப்படித்தான். அந்த புகழ் பெருமை, அதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பாங்க. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர். பழின்னு ஒன்று வருது அப்படின்னா, இந்த உலகத்தையே நீங்க கொடுத்தீங்கனாலும், உலகோடு அனைத்தும் சேர்த்து செல்வங்களை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியா? அதை நம்ம வந்து நான் ஏற்கனவே நான் ஆன்லைன்லயும் அதை தான் கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அளவுக்கு பணம், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கொலை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம செய்ய மாட்டோம்.
சரியா ஐயோ சார் கொலை செய்தல் எவ்வளவு ஒப்பாகும் அப்படின்னு அது 10 லட்சமா மாறுது, அல்லது ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடின்னு ஆச்சுன்னு வச்சுக்க, பணம் அதிகமாக அதிகமாக ஒரு கேஸ் தான் வாதாடிக்கலாமடா, இது ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். சரியா? ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நல் எண்ணம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பழியனின் பழின்னு ஒண்ணு வருது அப்படின்னா, நீ உலகத்தையே கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பழியனின் உலகுடன் பெரிடும் கொள்ளல, சரியா, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியா? புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர், அது தேவையில்லை அப்படிம்பாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா அயர்விலர். அயர்விலர் அப்படின்னா சோர்வு இல்லாதவர்கள். சோம்பலுக்கும் சோர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. துஞ்சல் அப்படின்னா சோம்பல், அயர்விலர் அயர்வு அப்படின்னா சோர்வு. ஒரு வேலையை தொடங்காமையே படுத்துட்டு இருக்கிறது வந்து பேரு தான் சோம்பல். ஒரு வேலையை தொடங்கி அதுல டயர்டாகிறதுக்கு பேரு தான் சோர்வு. அந்த சோர்வும் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் எடுத்த வேலையை கண்டிப்பா முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் அவர்கள் இருப்பாங்க அயர்விலர். அன்னம் ஆட்சி அணையராகி, இத்தகைய பெருமை உடையவர்களாக ஆட்சி அப்படின்னா பெருமை உடையவர்களாக ஆகி, அதை போல பெருமை உடையவர்களாக ஆகி அன்னம் ஆட்சி அணையராகி, தமக்கென முயலா நோன்றால், தங்களுக்காக முயன்று வாழ்க்கை நடத்தாமல், நோன் நோன் அப்படின்னா வலிமை, தால் அப்படின்னா முயற்சி, வலிமையான முயற்சியால் பிறர்க்கென முயலினர், மற்றவர்களுக்காக தங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய உண்மை தன்மை உடையவர்கள், உண்மையானே அந்த உண்மை தன்மை உடையவர்களாலதான் உண்டாளம்ம இவ்வுலகம், இந்த உலகமானது இயங்கி கொண்டிருக்கு. நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்னா இந்த குணங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். சரியா? என்னென்ன இருக்கணும்? இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளறி, அதனை தனித்து உண்ண மாட்டார்கள். முனிவிலர், முனிவிலர் அப்படின்னா வெறுக்க மாட்டார்கள் யாரையும். துஞ்சலுமிலர் சோம்பல், சோம்பேறித்தனம் தான் நமக்கு சொல்லவா வேணும், நமக்கு தான் அதிகமா இருக்கு. சரியா? சோம்பல் அது இல்லாதவர்கள். துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி, மற்றவர்கள் பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு பயப்படணும். புகழினின் உயிரும் கொடுக்குவர், பலியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளலர். சரியா? பலி வருது அப்படின்னா உலகோடு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புகழ் வருது அப்படின்னா உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அயர்விலர் சோர்வு இல்லாதவர்கள். அன்னமாட்சி அணையராகி, அந்த மாதிரியான பெருமை உடையவர்களாக ஆகி, தமக்கென முயலாம், தங்களுடைய வாழ்க்கைக்காக முயற்சி மேற்கொள்ளாமல், மேற்கொள்ளணும் இருந்தாலும் மற்றவர்களுக்காகவும் வாழணும். நோண்டால் வலிய முயற்சியோடு பிறர்க்கென முயலினர், மற்றவர்களுக்காக வாழக்கூடிய முயன்று வாழக்கூடிய உண்மையானே உண்மை தன்மை உடையவர்களால் உண்டாளம்ம இவ்வுலகம், இவ்வுலகமானது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வரிகளை வந்து நீங்க அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிடும். சரியா? ஒரு 9 வரிகள் இருக்கு. உடைய ஆசிரியர் கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி, பாவகை ரொம்ப முக்கியம், நேரிசை ஆசிரியப்பா. சரியா? இதனுடைய விளக்கத்தையுமே வந்து நீங்க ஒரு தடவை வீட்டு பாடமாக எழுதணும். ஆன்லைன் வகுப்பினுடைய வீட்டு பாடம் எழுதிருக்க மாட்டீங்க, அதனால மீண்டும் இந்த பகுதியை நான் சொல்றேன். அதை வந்து இதற்கு பின் கொடுக்கக்கூடிய அந்த வீட்டு பாட பகுதிகளை ரொம்ப தெளிவா எழுதி அனுப்புங்க. சரியா? சரி, நம்ம மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.